இன்னைக்கு காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போற ரெசிபி கிட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான பிரெட் பீஸா நம்ம காயல் சமையல்ல நேத்து செஞ்ச ஸ்பைசி பிரெட் டோஸ்ட் எல்லாருமே செஞ்சு பார்த்துருப்பீங்க அது நிறைய பேர் கருத்தும் சொன்னீங்க ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி இன்னைக்கும் ரொம்ப சிம்பிளா ஈஸியா செய்யக்கூடிய பிரெட் பீஸா குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு அதை எப்படி செய்யலான்றதை பார்க்க போறோம் தேவையான அளவுக்கு பிரெட்டு அப்புறம் பீஸா சாஸ் அது ஆல்ரெடி நம்ம காயல் சமையலில் இருக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு கொஞ்சம் பட்டர் சீஸ் தேவையான அளவுக்கு காய்கறிகள் அல்லது சிக்கன் கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எப்படி செய்யலான்றத நம்ம பார்க்க போறோம் ஒரு தவால கொஞ்சம் காயட்டும் அது பிரெட்ல வந்து ரெண்டு பக்கமும் நீங்க கொஞ்சமா பட்டர் தடவிட்டு அதை நம்ம கொஞ்சம் லைட்டா ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் அதில் போட்டு நம்ம எடுத்தாலே போதும் இது போல நீங்கள் எல்லா ப்ரெட்டையும் டோஸ்ட் பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுருங்க இப்போ நம்ம எப்படி பீஸா செய்ய போறோன்றத நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம அந்த பிரெட்டில் இன்னொரு சைடில் கொஞ்சமாக பட்டர் தடவிடுங்க பட்டரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் நம்ம ரெடி செஞ்சு வச்சிருக்கிற பீஸா சாஸை நம்ம மேலே அப்ளை பண்ண போறோம் இப்போ அதுக்கு மேலே நம்ம பீஸா சாஸை ஸ்ப்ரெட் பண்றோம் இந்த சாஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டா குழந்தைங்களுக்கு கேட்கும்போது சடக்குன்ட்டு தோசையிலையோ அல்லது பிரெட்ல இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கு மேல உங்களுக்கு விருப்பப்பட்டதை நான் இதில் வந்து ஃபர்ஸ்ட் வெங்காயம் கொடமெளகாய் எல்லா கலர்ஸ்லேயும் குடமெளகாய் கிடச்சிச்சின்னா அதையும் நீங்க சேர்த்துக்கலாம் மஷ்ரூம் நான் அதில் போட்டிருக்கேன் பொடிசாக நீட்டை நீட்டமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன் மேலே சீஸை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கேன் இதுக்கு மேலே பீஸா சீசனிங் அதாவது மிக்சட் ஹெர்ப்ஸை நான் இதில் சேர்த்துருக்கேன் இப்போ ஊருக்கு ஏற்ற மாதிரியான பீஸா அது அதாவது குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் வெஜிடபிள்ஸும் சரி டூனா ஃபிஷ் சேர்க்கலாம் அப்புறம் சிக்கன் கூட இதில் நீங்க வந்து வேக வச்சு அதையும் மேலே தூவி கொடுக்கலாம் ரொம்ப பிடிக்கும் அதாவது லெஃப்ட் ஓவர் வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் அதையும் நீங்க சேர்த்துங்க பீஸா இந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டுட்டு மேலே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தந்தூரி சிக்கன் அந்த மாதிரி இருந்தால் கூட அதை மேலே கட் பண்ணி விட்டு இதில் போட்டிங்கன்னா ரொம்ப ருசியா இருக்கும் இப்போ நம்ம தவால இப்ப பீஸா செய்யறது எப்படின்றத பாக்குறோம் இப்போ நான்ஸ்டிக் தவால கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன் நெய் அல்லது பட்டர் அதுல பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சிருங்க அதாவது இல்ல உங்க தவாவை பொறுத்து நம்ம ரெண்டோ நாலோ அந்த மாதிரி வச்சுக்கலாம் மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சா போதும் ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா கீழே வந்து அப்படியே ப்ரௌன் ஆகிடும் பிரெட் அதனால நம்ம சீக்கிரம் எடுத்துடணும் நான் இது நார்மல் கியூப் சீஸ் தான் எடுத்து போட்டேன் அதனால உங்களுக்கு வந்து மேலே வந்து மெல்ட் ஆகிறது கம்மியா தெரியுது இதே மொசரலா சீஸ் போட்டிங்கன்னா நல்லா மெல்ட் ஆயிடும் திரும்பவும் அதே தவால கொஞ்சமா பட்டர் அல்லது நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கு மேல டோஸ்ட் பண்ணி எடுத்துருங்க குழந்தைங்க ஈவினிங் பசியோட வரும்போது நம்ம கடையில வாங்கி கொடுக்கற தின்பண்டங்களை விட நம்ம வீட்லயே முடிஞ்ச வரைக்கும் உங்களால முடிகிற டைமுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் அல்லது கொண்டகர்லையாவது வேக வச்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதே மாதிரி பீஸா நம்ம கடையில கடைச்சா கூட ஆனா அதுல என்னென்ன சேர்க்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது இது நம்ம இந்தியன் ஸ்டைல்லயே இருக்கும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அவங்களுக்கு ஏத்த மாதிரி சின்ன சின்ன காய்கறிகள் அந்த மாதிரி நம்ம போட்டு கொடுக்கும்போது நமக்கும் மனச நிறைவாயிடும் குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க அடுப்ப சிம்லயே வச்சு குக் பண்ணுங்க அவ்வளவுதாங்க பிரெட் பீஸா ரெடி ஆயிடுச்சு இது வந்து பர்த்டே பார்ட்டி அது சின்ன சின்ன பார்ட்டி இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு நீங்க செஞ்சு கொடுக்கலாம் இப்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டன் பிரஸ் பண்ணுங்க உங்க கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திப்போம் நன்றி